ஜாதகத்தில் பிறந்த நேரத்தை மாற்றி நடைபெற்ற திருமண மோசடி குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழ் வராது என்று சைதாப்பேட்டை நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. அரசியல் திரை பிரபலங்களுக்கு ஜோதிடங்களை கணித்து வழங்கி வரும் சென்னையைச் சேர்ந்த பிரபல ஜோதிடர் தன்னுடைய மகளை கோடம்பாக்கத்தைச் சேர்ந்த நபர் ஒருவருக்கு கடந்த 2018 மனம் முடித்து வைத்தார். இந்த திருமண பந்தம் நீடிக்காததை அடுத்து கணவர் குடும்பத்தினர் மீது வரதட்சணை கொடுமை உள்ளிட்ட பல்வேறு புகார்களை அடுக்கி ஜோதிடரின் மகள் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதில் கணவரின் பிறந்த நேரத்தை மாற்றி கணவர் குடும்பத்தினர் அவருடைய ஜாதகத்தை வழங்கியதாகவும் இதில் பொருத்தம் இருந்ததை வைத்து தந்தை திருமணம் செய்து கொடுக்க முன் வந்ததாக குறிப்பிட்டார். மேலும் திருமணம் முடித்த கையோடு கணவர் வெளிநாடு சென்றதும் அவரது பெற்றோர் வரதட்சணை கேட்டு தன்னை கொடுமை செய்ததாக மனுவில் கூறியிருக்கிறார். இந்த வழக்கு நீதிபதி அனிதா ஆனந்த் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரரின் பல்வேறு குற்றச்சாட்டுகள் பொய் என உறுதியானது. மேலும் ஜாதகத்தில் பிறந்த நேரம் காலை 6:13 பதில் 6:15 என்று 2 நிமிடங்கள் திரித்து குறிப்பிட்டதாலேயே திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்பட்டுவிட்டதாக கூறிய மனுதாரரின் புகாரை ஏற்க மறுத்த நீதிபதி இது குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழ் வராது என்று தெளிவுபடுத்தி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.